வணக்கம். டாக்டர் மைத்லி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு மூலிகை துத்தி இலைகள். மூலம் நோய் இருக்கிறவங்க இந்த துத்தி இலைகளை எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தியும், துத்தி இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தினா நமக்கு நல்லதுன்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல மூலம் நோய் இருக்கிறவங்க இந்த இலைகளை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு இலை எடுத்துக்கோங்க. நல்லா கிளீனா சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா ஒரு இரும்பு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆமணக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த 2 இலைகளை அந்த எண்ணெயில போட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான சூட்டுக்கு இந்த இலைகள் வந்ததும், அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து பேர் பண்ணக்கூடிய சூடு வந்ததும், இந்த இலைகளை என்ன பண்ணணும், நீங்க உங்க ஆசன வாயில மூலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மேல இந்த இலைகளை வைத்து நல்லா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணணும், அழுத்தின மாதிரி வைக்கணும். இப்படி தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் செய்துட்டே வந்தீங்கனாலும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை செய்துட்டே வந்தா மூலம் குறையறது நல்லாவே தெரியும். அப்படி இல்லனா இன்டேக்கா எடுக்கலாம். நீங்க எப்படி இன்டேக்கா உள்ளுக்கு சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இலைகள் வந்து பார்க்க ஹார்ட் மாதிரியான ஷேப்ல இருக்கும். ஒரு 3 இல்ல 4 இலைகள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி விழுது மாதிரி அரைத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு விழுது எடுத்துக்கணும். இந்த 1 டீஸ்பூன் அளவு துத்தி இலைகளோட பேஸ்ட 1 கிளாஸ் அளவு மோர்ல கலக்கி ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலை நேரத்துல குடிச்சுட்டே வந்தீங்கன்னா, தொடர்ந்து 1 வாரத்துக்கு 7 நாட்கள் குடிச்சீங்கன்னா மூலம் வந்து குறையும். மூலத்தினால வரக்கூடிய ரத்த போக்கு எல்லாம் குறையறது நல்லாவே தெரியும். மூலம் நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்த போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த 1 கிளாஸ் மோர்ல 1 டீஸ்பூன் அளவு துத்தி இலைகளை கலந்து நீங்க குடிச்சுட்டே வந்தீங்கன்னா ரத்த போக்கு நாளடைவுல குறையறது நல்லாவே தெரியும். கஷாயமா செய்தும் நீங்க குடிக்கலாம் துத்தி இலைகளை. ஒரு 2 இல்ல 3 துத்தி இலைகள் எடுத்துக்கோங்க. கிளீனா சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணியில இந்த இலைகளை நல்லா பிச்சு கையிலேயே நல்லா பிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 2 கிளாஸ் தண்ணி அப்படின்றது இந்த இலைகள்ல நல்லா கொதிச்சு இலைகளோட சேர்ந்து 1 கிளாஸ் அளவு குறைந்து வரும் இல்லையா. 1 கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து 30 நாட்கள் குடிச்சுட்டே வந்தீங்கனாலும் மூலம் குறையறது நல்லாவே தெரியும். கஷாயம் சாப்பிட கஷ்டமா இருக்கு, கசப்பு தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம், இந்த இலைகளை மதிய உணவுல பருப்போட சேர்த்து சமைத்து கூட்டு மாதிரி சமைத்தும் சாப்பிடலாம். ஆக மொத்தத்துல மூலம் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய முக்கியமான உணவு வகைகள்ல துத்தி இலைகளும் ஒண்ணுன்னு சொல்லலாம். மூலம் நோய்க்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நோய்கள் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு. நமக்கு போதுமான தேவையான ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு போய் சேராத காரணத்தினால ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாம தடுக்கும் இந்த இலைகள். துத்தி இலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே அதிக அளவுல இருக்கும். ஆயுர்வேத மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த துத்தி இலைகளை சமஸ்கிருத வார்த்தையில அத்திபலான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை பலத்தையும் கொடுத்து நம்ம உடல்ல இருக்க பலவீனத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த இலைகள்ல நிறைய பேர் இருக்கு. நம்ம தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தசைகளை வந்து நல்லா வலுவடைய செய்யும். திசுக்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல புண்ணு இருக்கும், அந்த புண்ணோட ரணம் நாள் கணக்கா இல்ல மாச கணக்கா ஆறாம அப்படியே இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறவங்க துத்தி இலைகளை பயன்படுத்தினீங்கன்னா ஆறாத புண் கூட சீக்கிரமே ஆறிடும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 இல்ல 5 துத்தி இலைகள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடுங்க. இதுல நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புண்ணு எங்க இருக்கோ அந்த இடத்துல பட்டு மாதிரி போட்டு ஒரு 30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க. 30 நிமிடத்துக்கு அப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர், சாதா தண்ணியில நீங்க அதை வாஷ் பண்ணிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இதை போட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆறாத புண் கூட சீக்கிரமே ஆறிடும். நம்ம பற்களுக்கு ஈறுகளுக்கு கூட ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த துத்தி இலைகள். பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரத்த கசிவு ஏற்படும், பல்லு வலி ஏற்படும், ஈறுகள்ல ரத்தம் வரும் இல்லையா. இப்படி இருக்கிறவங்க துத்தி இலைகளை தண்ணியில போட்டு கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் இதால நீங்க மவுத் கார்கள் செய்யலாம். வாய் கொப்பளிச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா பற்கள் ஈறுகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். பெண்களுக்கு குறிப்பா இந்த துத்தி இலைகள் அவங்க அன்றாட உணவுல சேர்க்கறதால வெள்ளைப்படுதல் ஏற்படாம தடுக்க முடியும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த இலைகளை மதிய உணவுல கூட்டு மாதிரி நீங்க சமைத்து அடிக்கடி சாப்பிடுறதால வெள்ளைப்படுதல் குறையறது நாளடைவுல நல்லாவே தெரியும். இந்த இலைகள் பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சரி ஆண்மை குறைபாடு எல்லாம் ஏற்படாம தடுக்கும். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து மதிய உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க விந்தணுக்களோட தரமும் சரி விந்தணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக்கும். ஆண்மை குறைபாடு ஏற்படாம தடுக்கும் இந்த இலைகள்.
பக்கவாதம் நோய் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் துத்தி இலைகள்ல நிறையவே இருக்கு. பக்கவாதம் நோய் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள்ல துத்தி இலைக்கீரையும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த இலைகள் என்ன பண்ணும்னா உங்க நரம்புகளை நல்லா வலுவடைய செய்யும். நரம்பு தளர்ச்சி கூட ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த இலைகள்ல நிறையவே இருக்கு. நம்ம உடம்புல எந்த ஒரு வலியும் ஏற்படாம தடுத்து ஒரு இயற்கையான வலி நிவாரணியா செயல்படும். துத்தி இலை கீரையை நீங்க மதிய உணவுல அடிக்கடி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மூட்டு வலி, மூட்டு வீக்கம், இல்ல ஏதோ ஒரு ஜாயிண்ட்ல உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், துத்தி இலைகளை தண்ணியில நல்லா கொதிக்க வைத்து வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் ஒரு சின்ன ஒரு காட்டன் டவல்லால என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியில நல்லா டிப் பண்ணி புழிஞ்சி அந்த டவலால உங்களுக்கு எங்க வலி இருக்கோ அந்த இடத்துல ஒத்தடம் மாதிரி கொடுக்கலாம். இப்படி செய்துட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துல வலி குறையிறது நாளடைவுல நல்லாவே தெரியும். யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படாம தடுக்கும். ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது ஒரு எரிச்சல் ஏற்படும் இல்லையா, அந்த சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல்லாம் ஏற்படாமலும் தடுக்கும். இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க இந்த கீரையை உங்க மதிய உணவுல அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த இலைகள்ல நிறையவே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில துத்தி இலைகளை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தணும்ன்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.